بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி ஒன்று தொழுகை பாடம் 20A. இந்த பாடத்தில் நாம் இதுவரை கற்றவைகளை பற்றிய ஒரு அலசல், மேலும் இலக்கண பிரிவில் சர்ஃப் சகீர் என்கின்ற சிறிய வடிவிலான வரிசை அமைப்பை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் 20ஆம் பாடம் முந்தைய பாடங்களின் அலசல் என்ற காரணத்தினால் புதிய வார்த்தைகள் இதிலே படித்தாலும் அவைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் நமது முதல் பாடத்திட்டத்தை நிறைவு செய்து விட்டோம். இப்பாடத்தில் நாம் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் அருளால் அல் குர்ஆனுடைய 50% வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம் என்பதை ஒரு அலசல் பார்வை மூலம் நாம் கண்டுகொள்ளப் போகிறோம். இதை நாம் ஊர்ஜிதமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். சூரா அல் பக்ராவினுடைய முதல் 5 வசனங்களை இங்கே நாம் பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. இந்த முதல் 2 வசனத்திலேயும் நாம் ஏற்கனவே படித்த வார்த்தைகள் என்று பார்த்தால், தாலிக்க என்பதை நாம் படித்திருக்கிறோம். அவன் அது, தாலிக்க அவன் அது, ஹுவ என்றில்லாமல் அந்த இல்லாமல் இரண்டுக்கும் இடையிலான சுட்டிக்காட்டுதலோடு இதை நாம் படிக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். தாலிக்க அது அவன். அல் கிதாப் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், புத்தகம். லா ரைபாவிலே லா என்பதற்கு நாம் அர்த்தம் தெரிந்திருக்கிறோம், இல்லை. ரைப என்பது புது வார்த்தை. ஃபீஹி ஃபீஹி ஃபீஹிம் ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். ஃபீஹி அதிலே, ஹுதன் ஹிதாயா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த இஹ்தி என்ற வார்த்தையிலிருந்து ஹுதன் ஹிதாயா என்ற ரூட் வேர்டிலிருந்து வந்த வார்த்தை என்பதாக நாம் பார்த்திருக்கிறோம். ஹுதன் நேர்வழி அல்லது நேர்வழி காட்டக்கூடியது. லில் முத்தகீன்ல லி இக்குக்காக இவைகளை நாம் படித்திருக்கிறோம். பார்க்கலாம் இதனுடைய பொருளை. நாம் படித்த வார்த்தை ذلك இது அது, அல் கிதாப் புத்தகம், லா இல்லை, ஃபீஹி இதில், ஹுதன் நேர்வழி காட்டி, லி இக்கு. புதிய வார்த்தைகள் நாம் பார்க்கலாம். ذلك الكتاب لا ريب. ரைப் என்றால் சந்தேகம். அலிஃப் லாம் மீம், இந்த அலிஃப் லாம் மீம் என்ற இந்த வசனத்திற்கான இந்த வார்த்தைக்கான பொருளை உலகின் அனைத்து விளக்க உரைகளிலேயும் குர்ஆனிற்குரிய விளக்க உரைகளிலே நாம் பார்க்கலாம். இதன் பொருளை அல்லாஹுவே நன்கறிந்தவன் என்ற வார்த்தையோடு இதை முடித்துக் கொள்வார்கள். எனவே அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம், ذلك இது, அல் கிதாப் புத்தகம், லா இல்லை, ரைப எந்த சந்தேகமும், எந்த சந்தேகமும் இல்லை, ஃபீஹி அதிலே, ஹுதன் அது நேர்வழி காட்டியாகும், லி இக்கு அல் முத்தகீன் இரையச்சம் உள்ளவர்கள். இரையச்சம் உள்ளவர்களுக்கு இந்த கிதாப் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும், அது வேதம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த வசனம், அல்லதீன யுஃமினூன பில் கைபி வயுகீமூன ஸ்ஸலாத வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லதீன நாம் படித்தவைகள், யுஃமினூன் புது வார்த்தை, பில் கைபில பி கொண்டு, மூலம் போன்ற பொருளை நாம் பிக்கு படித்திருக்கிறோம். பி தெரிந்த வார்த்தை. வயுகீமூன வ மேலும் அதுவும் தெரிந்த வார்த்தை. அஸ்ஸலாத தொழுகை, வமிம்மா வ மேலும், மிம்மா மின் மா எதிலிருந்து. எனவே தனித்தனியாக நாம் பார்த்தால் மின் இருந்து, மா எது எந்த ஒன்று, இப்படிப்பட்ட இந்த மின்னுக்கும் மாவுக்கும் சேர்த்து மிம்மா எதிலிருந்து. எனவே அதுவும் நாம் படித்த வார்த்தை. ரஸக்னா ஹும், அந்த ஹும் என்ற வார்த்தை நாம் படித்தது. யுன்ஃபிகூன் புதிய வார்த்தை. ஹைர், நாம் படித்த வார்த்தைகளை முதலில் பார்ப்போம். அல்லதீன அத்தகையவர்கள், பில் கைபி பி கொண்டு, வயுகீமூன அஸ்ஸலாத வ மேலும், அஸ்ஸலாத தொழுகை, வ மிம்மா மேலும் அதிலிருந்து, ரஸக்னாஹும் ஹும் அவர்களுக்கு.
புதிய வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். அல்லதீன, அத்தகையவர்கள், யுமினூன், நம்புவார்கள், யுமினூன், நம்புவார்கள், பில் கைப், பி கொண்டு, அல் கைப், மறைவானதை கொண்டு நம்புவார்கள், மறைவானது, அல் கைப், மறைவானது, வயுகீமூன, மேலும் யுகீமூன, நிலை நிறுத்துவார்கள், யுகீமூன, நிலை நிறுத்துவார்கள், யுகீமூன, அஸ்ஸலாத்த, தொழுகை, வமிம்மா, மேலும் அதிலிருந்து, ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் அளித்தோம், இதனுடைய நோக்கம் நாம் கொடுத்தோம், வரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் கொடுத்தோம், இன்ஃபிகூன், செலவழிப்பார்கள். எனவே மூமின்கள் மறைவானதை நம்புவார்கள், மேலும் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தர்மம் செய்வார்கள் என்ற பொருளை இந்த வசனம் தரக்கூடியதாக இருக்கிறது. وَالَّذِينَ يُؤْمِنُونَ بِمَا أُنزِلَ إِلَيْكَ وَمَا أُنزِلَ مِن قَبْلِكَ وَبِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ. وَالَّذِينَ மேலும் அத்தகையவர்கள், நாம் படித்தவைகள், யுமினோன் புது வார்த்தை, பி கொண்டு, மா ஒன்று, எந்த ஒன்று, எதை, உன்சில புதிய வார்த்தை, இலைக்க, இலைகி இலைஹிம், இலைக்க படித்திருக்கிறோம், இலா பக்கம் நோக்கி, க உனக்கு, இலைக்க உன்னை நோக்கி, வம மேலும் எந்த ஒன்று, உன்சில மின் இருந்து, கபிலிக்க இதிலே க உன்னுடைய, உனக்கு உன்னுடைய, கபில் புது வார்த்தை, வபில் ஆகிரதி இது ஏற்கனவே நாம் படித்து விட்டிருக்கக்கூடிய வார்த்தை, வ மேலும் பி கொண்டு, அல் ஆஹிரா மறுமை, ஹும் அவர்கள், ஹும் அவர்கள், யூகினூன் ஹைர் படித்த வார்த்தைகள், வல்லதீன மேலும் அத்தகையவர்கள், யுமினூன் நம்புவார்கள், பிமா அதனை கொண்டு, உன்சில புதிய வார்த்தை, இந்த யுமினூன் என்பது ஏற்கனவே இன்றைய பாடத்தில் இப்பொழுது படித்தது, திரும்ப வந்திருக்கக்கூடிய வார்த்தை, உன்சில புதிய வார்த்தை, இலைக்க உனக்கு, ஒமா மேலும் எந்த ஒன்று, உன்சில புதிய வார்த்தை, மின் இருந்து, கபிலிக்க உமக்கு, ஒபில் ஆஹிரத்தி வ மேலும் பி கொண்டு, அல் ஆஹிரா மறுமை, இந்த இடத்திலே பிக்கு மீது என்ற பொருளை கொடுத்திருக்கிறார்கள், ஒபில் ஆஹிரத்தி மேலும் மறுமையை கொண்டும், ஹும் அவர்கள், யூகினூன் உறுதி கொள்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள், இங்கே மறுமையின் மீது என்ற பொருளை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. பாருங்கள், வல்லதீன யுமினூன், வல்லதீன மேலும் அத்தகையவர்கள், யுமினூன் நம்புவார்கள், பிமா அதை கொண்டு, உன்சில இறக்கப்பட்டது, இலைக்க உமக்கு இறக்கப்பட்டது, அந்த ஒன்றை கொண்டு நம்புவார்கள், ஒமா மேலும் எது, உன்சில இறக்கப்பட்டது, மின் கபிலிக்க உங்களுக்கு முன்னால் இருந்து, உங்களுக்கு முன்னுள்ளவர்களிலிருந்தும் எதை இறக்கப்பட்டதோ அதையும் நம்புவார்கள், ஒபில் ஆகிரத்தி மேலும் மறுமையின் மீதும், ஹும் அவர்கள், யூகினூன் உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள், யூகினூன் உறுதி கொள்வார்கள், உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள், மறுமையின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். நாம் அதிகம் படித்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப, எனவே குர்ஆனினுடைய முழுமையில் பகுதியை நாம் ஏற்கனவே இன்றைக்கு இப்பொழுது இந்த முதல் பகுதியில் படித்து முடித்திருக்கக்கூடிய வார்த்தைகள் மொத்தமாக குர்ஆனில் பகுதியை அது அடைய வளைந்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியான வசனம், உலாஇக அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். இது நாம் படித்த வார்த்தை உலாயிக்க, ذلك ஹவ் ஹாதிஹ ஹாத ஹவுலாய் ذلك உலாயிக்க நாம் படித்தோம் இல்லையா, உலாயிக்க அவர்கள், அலா மீது, ஹுதன் நேர்வழி காட்டக்கூடியது, மின் இருந்து, ரப்பு இறைவன், ரட்சகன், ஹும் அவர்கள். ஆக இந்த உலாயிக்க அலா ஹுதம் ரப்பிஹிம் என்ற முழுமையும் நாம் ஏற்கனவே படித்தவைகள். மேலும் உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், இந்த வசனத்தில் அல் முஃப்லிஹூன் என்ற வார்த்தையை தவிர்த்து மற்ற அனைத்தும் நாம் படித்து முடித்து விட்டவைகள். பாருங்கள், உலாய்க அலா ஹுதம் ரப்பிஹிம் வ உலாய்க ஹும் அவர்கள், மேலும் அவர்களே, பாருங்க
புதிய வார்த்தை என்ன? அல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள். உலாயிக்க, அவர்கள்தான். அலா ஹுதன் மின் ரப்பிஹிம், அலா மீது, ஹுதன் நேர்வழி, மின் இருந்து, ரப்பிஹிம் அவர்களினுடைய இரட்சகனிடத்தில் இருந்தும் உள்ள நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். வஉலாயிக்க, மேலும் அவர்களே, ஹும் அவர்களே, அல் முஃப்லிஹூன் வெற்றியாளர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாம் ஆயத்துல் குர்சியை பார்ப்போம். இரண்டாவது அத்தியாயம் 255 வசனம், அதாவது பக்ரா சூராவினுடைய 255 வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். لا تأخذه سنة ولا نوم. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இதிலே அல்லாஹு நாம் தெரிந்த வார்த்தை, லா இல்லை, இலா வணக்கத்திற்குரியவன், இல்லா தவிர, ஹுவ அவன், அல் ஹய்யு அல் கையூம் இது புதிய வார்த்தை. லா இல்லை ஆகாது, தஅஹுதுஹு ஹு அவனை, தஅஹுது புதிய வார்த்தை, சினத்துன் புதிய வார்த்தை, வ லா மேலும் இல்லை, நௌ நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், நௌ உறக்கம். அஸ்ஸலாத்து கைரு மின் நௌம் என்கின்ற அந்த பாங்குடைய பாடத்திலே நாம் படித்திருக்கிறோம், நௌ உறக்கம். ஆக நாம் தெரிந்த வார்த்தை என்ன என்பதை பார்ப்போம். அல்லாஹு அல்லாஹ், லா இல்லை, இலாஹ் கடவுள், இல்லா தவிர, ஹுவ அவன், அல் ஹய்யு அல் கய்யூம் புதிய வார்த்தை, லா தஅஹுதுஹு லா இல்லை, தஅஹுது ஹு அவனை, ஹு அவனை, சினத்துன் புதிய வார்த்தை, வலா மேலும் இல்லை, நௌ தூக்கம் இதுவும் நாம் தெரிந்த வார்த்தை. புதிய வார்த்தை என்ன, அதற்கான பொருள் என்ன என்பதை பார்ப்போம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் அல் ஹய்யு அல் கய்யூம். அல் ஹய்யு நித்திய ஜீவன், அல் கய்யூம் நன்கு நிர்வகிப்பவன், அல் கையூம் நன்கு நிர்வகிப்பவன், பேரண்டம் அனைத்தையும் நன்றாக நிர்வகிப்பவன் அல் கையூம். அல் ஹய்யு நித்திய ஜீவன், அல் கையூம் நன்கு நிர்வகிப்பவன். லா தஅஹுதுஹு தஅஹுது அவனை பிடிக்காது, லா தஅஹுதுஹு அவனை பிடிக்காது, லா தஅஹுது பிடிக்காது, லா இல்லை, தஅஹுது பிடிக்கும், லா தஅஹுது பிடிக்காது, ஹு அவனை, சினத்துன் சிறு உறக்கம். இந்த இடத்துல சினத்துன் என்பதற்கு சிறு உறக்கம், வலா மேலும் இல்லை, நௌ தூக்கம். ஆக புதிய வார்த்தைகளையும் பழைய வார்த்தைகளையும் நாம் பார்த்துக்கொண்டோம். அடுத்து லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு. இதிலே நாம் தெரிந்த வார்த்தைகள் என்ன என்பதை பார்க்கலாம். லஹு அவனுக்குரியது, மா எது, ஃபிஸ் ஸமாவாத் ஃபி இல் அஸ்ஸமாவாத் வானங்கள், சமா ஸமாவாத் ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம், சமா ஒருமை, அஸ்ஸமாவாத் புளூரல் வானங்களில், வமா மேலும் எது, ஃபில் அர்தி ஃபி இல் அல் அர்து பூமி பூமியில், மன் யார், மன் ரப்புக யார் உனது இறைவன் கேள்வி, மன் யார், புது வார்த்தை, அல்லதி அத்தகையவன், யஷ்ஃபஉ புது வார்த்தை, இந்தஹு இந்தஹும் இந்தக இந்தி என்பதை போல, ஹேர் இந்தஹு அவனிடம், இந்தஹு அவனிடம், இல்லா தவிர, பி இஸ்னிஹி பி கொண்டு, ஹி அவனது. புதிய வார்த்தைக்கான பொருளை பார்க்கலாம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் முழுவதுமாக நாம் படித்த வார்த்தைகள். மன் யார், தா அந்த ஒருவர், அல்லதி அத்தகையவர், தா அந்த ஒருவர், அல்லதி அத்தகையவர், யஷ்ஃபஉ பரிந்துரை செய்வார், யஷ்ஃபஉ பரிந்துரை செய்வார், யஷ்ஃபஉன தஷ்ஃபஉ அஷ்ஃபஉ இப்படி யஷ்ஃபஉ பரிந்துரை செய்வார். இந்தஹு அவனிடம், அவனிடம் பரிந்துரை செய்பவர் யார், இல்லா தவிர, பி இஸ்னிஹி பி கொண்டு, இதன் அனுமதி, ஹி அவனது, அவனது அனுமதி கொண்டே தவிர, அவனிடம் பரிந்துரை செய்பவர் யார் இருக்கிறார் என்ற வசனத்தினுடைய பொருளை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக
يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. இதில் நாம் தெரிந்த வார்த்தை என்ன என்பதை முதலில் பார்ப்போம். யஅலமு அலிம யஅலமு அறிகிறான் படித்திருக்கிறோம். மா எது என்ன இல்லை ஆகிய பொருள்களை பார்த்திருக்கிறோம். இங்கே என்ன எது பைன புதிய வார்த்தை ஐதீஹிம் ஹிம் அவர்கள் ஐதி பைன ஐதி புதிய வார்த்தை வம மேலும் என்ன ஹல்ஃப் புது வார்த்தை ஹல்ஃபஹும் ஹும் அவர்கள் வலா மேலும் இல்லை யுஹீதூன் புதிய வார்த்தை வலா யுஹீதூன பி ஷைஇம் மின் இல்மிஹி பி ஷைஇன் எதையும் மேலும் வலா யுஹீதூன பி ஷைஇன் பி ஷைஇன் எதையும் ஷை ஏற்கனவே நாம் இலக்கண பாடத்திலே படித்திருக்கிறோம். ஷை எதையாவது நீ கேட்கிறாயா ஹல் தஸ்மாஉ ஷைஅன் எதையாவது நீ கேட்கிறாயா நாம் ஏற்கனவே பார்த்த வார்த்தை பி ஷைஇன் பி கொண்டு ஷை எதையாவது எதையும் கொண்டு அப்படி அர்த்தம் இது கொள்ளலாம். மின் இல்மிஹி மின் இருந்து இல்ம் கல்வி ஹி அவனுடைய அவனது கல்வியிலிருந்தும் அல்லது ஞானத்திலிருந்தும் இல்லா தவிர பிமா ஷா நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னுக்குரிய பொருள் என்னங்க இன்ஷா அல்லாஹ் இன் ஷா அல்லாஹ் இன் ஆல் ஷா நாடினான் படித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இல்லா பிமா ஷா பி கொண்டு மா எது ஷா நாடினான் எதை நாடினானோ அதை தவிர ஹைர் புதிய வார்த்தைகளோடு சேர்த்து நாம் பார்க்கலாம். யஅலமு அவன் அறிகிறான் மா எதை பைனாய்தீஹிம் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற அனைத்தையும் மா என்ன எதை பைனாய்தீஹிம் அவர்களுக்கு முன்னால் எது இருக்கிறதோ அதை அறிகிறான். வமா ஹல்ஃபஹும் ஹல்ஃப மேலும் அவர்களுக்கு பின்னால் ஹல்ஃப் என்ற வார்த்தைக்கு பின்னால் என்று பொருள். வமா மேலும் என்ன ஹல்ஃபஹும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறதோ அதையும் அறிகிறான். வலா மேலும் லா ஆகாது யுஹீதூன மேலும் அவர்கள் சூழ மாட்டார்கள் லா யுஹீதூன சூழ மாட்டார்கள் அப்படின்னா முழுமையாக அவர்கள் அறிய மாட்டார்கள் பிஷையின் எதையும் மின் இல்மிஹி அல்லாஹுடைய ஞானத்திலிருந்தும் எதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் வலா யுஹீதூன மேலும் சூழ அறிய மாட்டார்கள் பிஷையின் எதையும் மின் இல்மிஹி அவனது ஞானத்திலிருந்து இல்லா பிமா ஷா எதை நாடினானோ அதை தவிர அவர்கள் எதையும் அறிய மாட்டார்கள். வாசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃப்ஸுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். நாம் அறிந்த வார்த்தைகளை பார்க்கலாம். வாசிஅ புது வார்த்தை குர்சி புது வார்த்தை ஹு அவனுடைய அஸ்ஸமாவாத் வானங்கள் வல் அர்த் வ மேலும் அல் அர்த் பூமி வலா யஊதுஹு வ மேலும் லா இல்லை ஹு அதை ஹிஃப்ஸுஹுமா ஹுமா அந்த இருவர் ஹுமா அந்த இருவர் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். மிக கம்மியாக பாடி படித்த வார்த்தை ஹுமா அவ்விருவர் ஹைர் வஹுவ மேலும் அவன் வஹுவ மேலும் அவன் அல் அலியு உயர்ந்தவன் அல் அஸீம் மகத்தானவன் சுபஹான ரப்பியல் அஸீம் என்பதிலே அஸீமை படித்தோம். சுபஹான ரப்பியல் அஅலா என்பதிலே அலி என்ற வார்த்தையை நாம் படித்திருக்கிறோம். ஹைர் புதிய வார்த்தையோடு நாம் பார்க்கலாம். வசிஅ பரந்திருக்கிறது விசாலமாக இருக்கிறது குர்சியுஹு அவனுடைய அரியணை குர்சி என்றால் அல்லாஹுடைய சிம்மாசனம் ஹு அவனுடைய அவனுடைய சிம்மாசனம் பரவி இருக்கிறது அஸ்ஸமாவாத் வானங்களையும் வல் அர்த பூமியையும் பரவி இருக்கிறது வலா யஊதுஹு வ மேலும் வலா யஊதுஹு அவனுக்கு சிரமம் ஏற்படாது யஊத் என்ற வார்த்தைக்கு சிரமம் ஏற்படும் லா யஊத் சிரமம் ஏற்படாது ஹு அவனுக்கு ஹிஃப்ஸுஹுமா அவ்விரண்டையும் பாதுகாப்பது ஹிஃப்ஸு பாதுகாப்பது ஹுமா அவ்விரண்டு
அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு எந்த சிரமமும் ஏற்படாது. வஹுவ, மேலும் அவன், அல் அலியு, உயர்ந்தவன், அல் அஸீம், மகத்தானவன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாம் இலக்கண பாடத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله رب شرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي أنبارند سهودر سهودري هلي السلام عليكم ورحمة الله وبركاته திரு குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி ஒன்று தொழுகை பாடம் 20B. இந்த பாடத்தில் நாம் வினை சொற்களுக்கான குறும் அட்டவணையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இலக்கணத்தை நாம் டிபிஐயின் மூலம் படித்துக் கொண்டிருக்கிறோம். டிபிஐ என்றால் என்ன? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். இன்னொரு தடவை, கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த பாடங்களினுடைய சிறிய அளவிலான ஒரு மீள்பார்வை செய்வோம். அரபியில் வினைச்சொற்கள் மூன்று வகைப்படும். ஒன்று மாதி, இன்னொன்று முதாரி, மூன்றாவது அம்ர். மாதி கடந்த கால வினைச்சொல், அதாவது நடந்து முடிந்த ஒன்று. முதாரி என்றால் நிகழ்கால மறு வருங்கால வினைச்சொல், அதாவது நடந்து கொண்டிருப்பது அல்லது நடக்க இருப்பது. மூன்றாவது ஃபஅல் அம்ர், ஏவல் வினை, ஒன்றை செய்யும்படி உத்தரவிடுவது அல்லது வேண்டுகோள் வைப்பது, அல்லது ஒன்றை தடுக்கும்படி உத்தரவிடுவது அல்லது வேண்டுகோள் வைப்பது. அம்ரு என்பதில் நஹியும் சேர்ந்ததாக கட்டுப்படும். நாம் படித்திருக்கிறோம் ஃபஅலுடைய அமைப்புகள். ஃபஅல அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். முலாரிக்குண்டான அமைப்புகளை பார்த்தோம். எஃப்அலு அவன் செய்கிறான், எஃப்அலூன அவர்கள் செய்கிறார்கள், தஃஅலு நீ செய்கிறாய், அஃஅலு நான் செய்கிறேன், தஃஅலூன நீங்கள் செய்கிறீர்கள், நஃஅலு நாங்கள் செய்கிறோம். அடுத்து நாம் பார்த்தோம் அம்ரு. அம்ருக்குண்டான அமைப்புகள் இஃப்அல் நீ செய், இஃப்அலு செய்யுங்கள், லா தஃஅல் செய்யாதே, லா தஃஅலு செய்யாதீர்கள். இந்த மூன்றும் வெர்ப் வகையை சார்ந்தவைகளாக இருக்கிறது. ஃபஅல, யஃபஅலு, யஃபஅல், இவைகள் வினைச்சொல்லுக்கான வகைகளாகும். இதிலிருந்து நாம் பண்பு பெயர்ச்சொல் மற்றும் பண்பு பெயர்ச்சொல்லினுடைய ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், செய்பவன், செய்யப்படுபவன் மற்றும் செயல் என்ற மூல வேடுகள் எப்படி அமைப்பது என்பதை நாம் பார்த்தோம். ஃபஅலவிலிருந்து ஃபாயிலுன் அவன் செய்பவன், மஃஊல் அவன் செய்யப்பட்டவன், மஃஊல் செய்யப்பட்டவன் அல்லது செய்யப்பட்டது, ஃபஅல் செய்தல், ஃபஅல் செய்தல், ஃபாயில் செய்பவன், மஃஊல் செய்யப்பட்டவன், ஃபஅல் செய்தல். இந்த வார்த்தைகள் குர்ஆனில் 17 தடவைகள் இவைகள் வருகிறது. இன்றைய பாடத்தை நாம் பார்க்கிறோம். வினைச்சொற்களுக்கான குறும் அட்டவணையை பார்ப்போம். இந்த ஒரு அட்டவணையை மாதிரியாய் கொண்டு இதர அமைப்புகளையும் நாம் உருவாக்கிக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். நாம் படித்திருக்கிறோம் கடந்த கால வினைச்சொல் ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா. நிகழ்கால வினைச்சொல்லாக யஃபஅலு, யஃபஅலூன, தஃஅலு, அஃஅலு, தஃஅலூன, நஃஅலு. ஏவல் வினையாக இஃஅல், இஃஅலு, லா தஃஅல், லா தஃஅலு. ஆக கடந்த கால வினைச்சொல்லாகிய மாலிக்குண்டான சாபி ஃபஅல, நிகழ்கால வருங்கால வினைச்சொல்லாகிய முல்லாரிக்குண்டான சாவி எஃப்அலு, ஏவல் வினைக்கான சாவி இஃப்அல். குறுகிய அட்டவணைக்கு இந்த மூன்றை மாத்திரம், மாலிக்குண்டான சாவி, முல்லாரிக்குண்டான சாவி, அம்ருக்குண்டான சாவி, இவைகளை மாத்திரம் நாம் அமைத்துக் கொள்வோம். ஃபஅல அவன் செய்தான், எஃப்அலு அவன் செய்கிறான், இஃப்அல் நீ செய். இந்த மூன்றும் வெர்பு வகையை சார்ந்ததாகும். ஃபஅலவை சொன்னால் அதற்குண்டான பிற அமைப்புகள் நாம் தெரிந்து கொள்வோம். ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா. முலாரிக்குண்டான சாவியை சொல்லும் போது அதற்குரிய பிற அமைப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். யஃபஅலூன, தஃபஅலு, அஃபஅலு, தஃபஅலூன, நஃபஅலு. அம்ருக்குண்டான சாவி இஃப்அல், இதற்குரிய மற்ற அமைப்புகள் இஃப்அலு, லா தஃபஅல், லா தஃபஅலு ஆகியவைகளாக. அடுத்ததாக நாம் இவைகளிலிருந்து வந்த ஃபாயில், மஃஊல், ஃபஅலை பார்த்தோம். ஃபாயில் செய்பவன்,
மஃபூல் செய்யப்பட்டது செய்யப்பட்டவன் ஃபைல் செய்தல் செயல் இவைகளை இதிலே நாம் சேர்க்கலாம் ஃபாயில் ஃபாயிலுக்குண்டான சாவி அதாவது இந்த மூன்றும் இஸ்மு வகையை சார்ந்ததாக இருக்கும் முன்னால் சொன்ன மூன்றும் வெர்பு வகையை சார்ந்தது பின்னால் சொல்கின்ற ஃபாயில் மஃபூல் ஃபைல் என்பது நவுன் வகையை சார்ந்தது ஆக மொத்தமாக இந்த ஆறையும் கொண்டு ஃபஅல யஃபுலு இஃபல் ஃபாயில் மஃபூல் ஃபைல் சொல்லுங்கள் ஃபஅல செய்தான் يفعل سيهران يفعل سي فاعل سيبون مفعول سيبتون سيبتد فعل سيل سيدل இங்கே فاعل مفعول فعل இந்த மூன்றுக்கும் கடைசியிலே எந்தவித குறியீடும் இல்லாமல் நாம் சொல்கிறோம் காரணம் فاعل என்பதற்கு அது நவுன் வகையை சார்ந்ததாக இருக்கிறது فاعل مفعول فعل அது فاعل என்பதில் الفاعل الفاعلي அல்லது ஃபாயிலுன் ஃபாயிலன் ஃபாயிலின் என்றும் வரலாம் அதற்குரிய இருமையாகிய ஃபாயிலான் ஃபாயிலானி வரலாம் அதுபோன்று பெண்பால் ஃபாயிலத் ஃபாயிலாத் ஃபாயிலத்துன் ஃபாயிலத்தன் ஃபாயிலத்தின் இவைகளும் வரலாம் அதுபோன்று மஃபூலில் அல் மஃபூலு அல் மஃபூல அல் மஃபூலி அல்லது மஃபூலுன் மஃபூலன் மஃபூலின் என்றும் வரலாம் இருமை வகையாக மஃபூலான் பன்மை வகையாக மஃஃஉலூன மஃஃஉலீன பின்பால் ஒருமையாக மஃஃஉலத்துன் மஃஃஉலாத் இவைகளெல்லாம் இதிலே வரலாம் ஆக ஃபைல் அதே போல ஃபைல் என்பதில் ஃபைல் எனவே ஃபைலுன் ஃபைலன் ஃபைலின் இவைகள் இந்த வார்த்தைகளில் இடம்பெறுகின்ற காரணத்தினால் எதையும் நாம் குறிப்பிடாமல் கடைசியில் நாம் எதுவும் சொல்லாமல் சுக்குனின் மீது நாம் சொல்கிறோம் ஃபாயில் மஃஃஉல் ஃபைல் இன்னொரு தடவை சொல்லுங்கள் ஃபஅல யஃபஅலு இஃபல் فاعل مفعول فعل فعل يفعل افعل فاعل مفعول فعل இது குறுகிய அட்டவணையாக இருக்கிறது ஒன்று அல் சேர்ந்து வரலாம் அல் சேராமலும் வரலாம் தன்வீன் உன் அன் இன் வரலாம் அல்லது ஊன் ஈன் ஆத் இவைகள் எல்லாம் இதிலே வருகின்ற காரணத்தினால் நாம் குறியீடை சொல்லாமல் فاعل مفعول فعل என்று சொல்கிறோம் خير இப்பொழுது நாம் முழுமையாக இதை பார்க்கிறோம் ஃபஅல யஃபஅலு யஃபல் ஃபாயிலு ஃபாயிலுன் ஃபாயிலன் ஃபாயிலின் அல்லது அல் ஃபாயிலு அல் ஃபாயில அல் ஃபாயிலி மஃஃஉலுன் மஃஃஉலன் மஃஃஉலின் அல்லது அல் மஃஃஉலு அல் மஃஃஉல அல் மஃஃஉலி அதே போன்று ஃபஅல் ஃபஅலுன் فعلا فعل الفعل الفعل الفعلي இவைகள் நாம் பார்க்கிறோம் இப்பொழுது நாம் முழுமையாக இதை சொல்லலாம் فعل செய்தான் يفعل செய்கிறான் يفعل செய் فاعل செய்பவன் مفعول செய்யப்பட்டவன் فعل செயல் இதே அமைப்பாக வைத்து فاعل என்பதற்கு ஆண்பால் புளூரல் ஃபாயிலூன் ஃபாயிலீன் அதுபோன்று மஃபூலூன் மஃபூலீன் அதே போன்று ஃபாயிலுடைய பெண்பால் ஃபாயிலத் ஃபாயிலாத் மஃபூலுக்குண்டான பெண்பால் மஃபூலத் மஃபூலாத் என்பவைகளைப் போல ஹைர் இதை அடிப்படையாக வைத்து மற்ற நாம் ஏற்கனவே பார்த்த அசல் நான்கு அமைப்புகள் ஃபதஹ நஸர தரப சமிய இவைகளையும் இதே அமைப்பில் நாம் குறு அட்டவணையை அமைக்கலாம் உதாரணமாக ஃபதஹ திறந்தான் யஃப்தஹு திறக்கிறான் இஃப்தஹ் திற ஃபாத்திஹ் திறப்பவன் மஃப்தூஹ் திறக்கப்பட்டவன் ஃபதஹ் திறத்தல் ஃபதஹ யஃப்தஹு இஃப்தஹ் ஃபாத்திஹ் மஃப்தூஹ் ஃபதஹ் இதனுடைய முழுமையாக ஃபதஹ யஃப்தஹு இஃப்தஹ் ஃபாத்திஹ் ஃபாத்திஹூன் ஃபாத்திஹீன் ஃபாத்திஹத் எனவே அது பின்பால் ஃபாத்திஹா ஃபாத்திஹாத் அதே போன்று மஃப்தூஹ் மஃப்தூஹூன் மஃப்தூஹீன் மஃப்தூஹத் மஃப்தூஹா மஃப்தூஹாத் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்ததாக நாம் பார்க்கலாம் நஸர உதவினான் யன்சுரு உதவுகிறான் உன்சுர் உதவு நாசிர் உதவுபவன் மன்சூர் உதவப்பட்டவன் நஸ்ர் உதவுதல் நஸர யன்சுரு உன்சுர் நாசிர் மன்சூர் நஸ்ர் இன்னொரு தடவை நஸர யன்சுரு உன்சுர்
நாசிர் மன்சூர் நசர் மாஷா அல்லாஹ். அடுத்ததாக மூன்றாவது வகை பார்க்கிறோம், தாராப அடித்தான், யத்ரிபு அடிக்கிறான், இத்ரிப் அடி, தாரிப் அடிப்பவன், மத்ரூப் அடிக்கப்பட்டவன், தர்ப் அடித்தல். தாராப யத்ரிபு இத்ரிப் தாரிப் மத்ரூப் தர்ப். லரப என்பது மாலியான அமைப்புகளுக்குண்டான சாவி, எவ்ரிபு முதாரியினுடைய அமைப்புகளுக்குண்டான சாவி, எவ்ரிப் அம்புற அமைப்புகளுக்குண்டான சாவி, லாரிப் மத்ரூப் தர்ப் இவைகள் இதிலிருந்து வந்த இஸ்முகளாக இருக்கிறது. நான்காவது வகை அமைப்பு சமிஅ செவியுற்றான், யஸ்மஉ செவியுறுகிறான், இஸ்ம நீ செவியுறு, சாமி செவியுறுபவன், மஸ்மூ செவியுறப்பட்டவன், சம் செவியுறுதல். சமிஅ யஸ்மஉ இஸ்ம சாமி மஸ்மூ சம் சமிஅ யஸ்மஉ இஸ்ம சாமி மஸ்மூ சம் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ், எந்த ஒரு புதிய வினை சொல்லாக இருந்தாலும் இதை போலவே நாம் அதனுடைய குறுவடிவ அட்டவணையை நாம் புரிவது கொண்டு அதனுடைய முழுமையான மாலி முலாரி அம்ரு அந்த ஃபாயில் மஃபூல் ஃபைல் இவைகளினுடைய அமைப்புகளை நம்மால் ஈஸியாக எடுத்துவிட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இங்கே ஜஅல ஜஅல யஜ்அலு இஜ்அல் ஜாஇல் மஜ்ஊல் ஜஅல். அடுத்ததாக ذكر يذكر اذكر ذاكر مذكور ذكر علم يعلم يعلم عالم மாலூம் இல்ம். இதை போன்றே மற்ற அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே ஒரு புதியான ஒரு நூற்றட்டத்தை இங்கே பார்க்கிறோம். அதாவது ஹல் நஸர்த ஜைதன், நீ ஜெய்துக்கு உதவினாயா? நாம் படித்திருக்கிறோம், நாம் நஸர்து ஜெய்தன், ஆம் நான் ஜெய்துக்கு உதவினேன். ஜெய்தை இங்கே அப்ஜெக்டாக கொண்டு வருகின்ற பொழுது ஜெய்தன் என்பதை நாம் பயன்படுத்துகிறோம். ஹல் நஸர்தும் ஜெய்தன், நீங்கள் ஜெய்துக்கு உதவினீர்களா? நாம் நஸர்னா ஜெய்தன், ஆம் நாங்கள் ஜெய்துக்கு உதவினோம். ஹைர் ஹல் நஸர்த ஜெய்தன், நாம் நஸர்து ஜெய்தன், ஹல் நஸர்தும் ஜெய்தன், நாம் நஸர்னா ஜெய்தன். இந்த இடத்தில் ஜெய்த் என்ற அந்த வெளிப்படையான நவுனுக்கு பகரமாக பிரதி பெயர் சொல், அதாவது ஹூ ஹும் க இ கும் நா இவைகளில் அந்த ஜெய்துக்கு பகரமான ஹூவை நாம் இணைக்கின்ற பொழுது அந்த அர்த்தம் பரிபூர்ணமாக ஆகிவிடும். எப்படி சொல்ல வேண்டும்? இந்த ஹூவை இணைக்கின்ற பொழுது எப்படி நாம் சொல்ல வேண்டும்? ஹூ என்பதை தனியாக சொல்ல தேவையில்லை, வெறுபோடு இணைத்து நாம் எழுதலாம் படிக்கலாம். உதாரணமாக ஹல் நஸர்த ஹூ நீ உதவினாயா, ஜெய்துக்கு பகரமாக வந்திருக்கக்கூடிய பெயர் சொல்லியது. நாம் நசர்து ஹோ, இரட்டை திருப்பம் என்று கூட இதற்கு நாம் சொல்லலாம். நசர்து ஹோ, ஆம் நான் அவனுக்கு உதவினேன். ஹல் நசர்த ஹோ, நீ அவனுக்கு உதவினாயா? நாம் நசர்து ஹோ, ஆம் நான் அவனுக்கு உதவினேன். இதை நாம் புரிவதற்காக தனித்தனியாக பிரித்து சொல்கிறோம். நாம் புரிந்துவிட்டால் ஹல் நசர்த்தஹு நீ அவனுக்கு உதவினாயா, நாம் நசர்த்துஹு ஆம் நான் அவனுக்கு உதவினேன், ஈஸியாக சொல்லிவிடலாம். அதே போன்று ஹல் நசர்த்தும் ஜெய்தன், நீங்கள் ஜெய்துக்கு உதவினீர்களா? இந்த ஜெய்துடைய இடத்தில் ஹூவை நாம் கொண்டு வருகின்ற பொழுது ஹல் நசர்த்தும் ஹூ என்று சொல்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கின்ற காரணத்தினால் நசர்த்தும் அதற்கு அடுத்ததாக ஒரு வாவை கொண்டு வந்து ஹல் நசர்து மூ ஹோ, அவனுக்கு நீங்கள் உதவினீர்களா? நாம் நசர்னா ஹு, ஆம் நாங்கள் அவனுக்கு உதவினோம். ஆக நசர்தும் ஹு என்று சொல்வது சிரமம் என்ற காரணத்தினால் அங்கே வாவை கொண்டு வர வேண்டும். நசர்து மூ ஹு, நசர்து மூ ஹு, நீங்கள் அவனுக்கு உதவினீர்களா? நாம் நசர்னா ஹு, ஆம் நாங்கள் அவனுக்கு உதவினோம். இதே போலவே ஹல் நசர்த்த நீ, நீ எனக்கு உதவினாயா? ஹல் நசர்த்த நீ, நீ எனக்கு உதவினாயா? நாம் நசர்து க, ஆம் நான் உனக்கு உதவினேன். ஹல் நசர்த்த நீ, நீ எனக்கு உதவினாயா? நாம் நசர்து க,
ஆம் நான் உனக்கு உதவினேன் ஹல் நசர்த நீ நீ எனக்கு உதவினாயா நஆம் நசர்து க ஆம் நான் உனக்கு உதவினேன் இங்கே நசர்த ஈ வராது அந்த ஈ நசர்தி என்று வருவது அரபியில் இல்லை என்ற காரணத்தினால் அந்த நூனை நாம் அதிகப்படியாக சேர்த்து நீ என்பதாக சொல்ல வேண்டும் ஹல் நசர்த நீ நீ எனக்கு உதவினாயா நாம் நசர்து க ஆம் நான் உனக்கு உதவினேன் இங்கே அந்த ஈ என்கின்ற யாவுக்கு முன்னால் நூனை இங்கே அதிகப்படுத்த வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்ததாக இதே போன்று முதாரியான ஃபேலில் இந்த ஆப்ஜெக்ட் ஆகிய ஜெய்தையும் அதற்கான பிரதி பெயர்ச்சொல்லாகிய ஹூவையும் இணைக்கின்ற பொழுது எப்படி நாம் படிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஹல் தன்சுரு ஜெய்தன் நீ ஜெய்துக்கு உதவுகிறாயா நாம் அன்சுரு ஜெய்தன் ஆம் நான் ஜெய்துக்கு உதவுகிறேன் ஹல் தன்சுரூன ஜெய்தன் நீங்கள் ஜெய்துக்கு உதவுகிறீர்களா நாம் நன்சுரு ஜெய்தன் ஆம் நாங்கள் ஜெய்துக்கு உதவுவோம் ஹல் தன்சுரு ஜெய்தன் நாம் அன்சுரு ஜெய்தன் ஹல் தன்சுரூன ஜெய்தன் நாம் நன்சுரு ஜெய்தன் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே ஜெய்துக்கு பகரமாக பிரதி பெயர் சொல் ஹூவை சேர்க்கின்ற பொழுது எப்படி படிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் ஹல் தன்சுரு ஹூ நீ அவனுக்கு உதவுகிறாயா நாம் அன்சுரு ஹூ ஆம் நான் அவனுக்கு உதவுவேன் ஹல் தன்சுரூன ஹூ நீங்கள் அவனுக்கு உதவுகிறீர்களா நாம் நன்சுரு ஹூ ஆம் நாங்கள் அவனுக்கு உதவுகிறோம் இங்கே எந்த விதமான அதிகப்படியான எழுத்துக்களையும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை ஹல் தன்சுரூன ஹூ அவனுக்கு நீங்கள் உதவுகிறீர்களா நாம் நன்சுரு ஹூ ஆம் நாங்கள் அவனுக்கு உதவுகிறோம் அல்ஹம்துலில்லாஹ் ஃபைல் மாலியினுடைய பயிற்சியில் இரட்டை திருப்பமாக நாம் பார்த்தது இங்கேயும் நூனை அதிகமாக்க வேண்டும் ஹல் தன்சுரு நீ நீ எனக்கு உதவுகிறாயா நாம் அன்சுரு க ஆம் நான் உனக்கு உதவுகிறேன் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் கற்றல் குறிப்பாக இப்பொழுது நாம் பார்ப்பது சொர்க்கத்தின் உயர்ந்த படித்தரத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கியாமத்து நாளையில் மனிதர்கள் எல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உலகில் குர்ஆனை தொடர்ந்து ஓதி கொண்டிருப்பவர்களுக்கு குர்ஆன் நேரடியாக அவர்கள் முன்னால் வந்து சொல்லும் இக்ரா நீ ஓது குர்ஆனை ஓது வர்தகி ஓதிக்கொண்டே இரு வரத்தில் உலகத்தில் கமா குந்த துரத்திலு ஃபி துன்யா உலகில் எப்படி நீ நிறுத்தி ஒவ்வொரு வார்த்தையாக நிதானமாக படித்தாயோ அதுபோன்று நீ இங்கே படி ஃப இன்ன மன்சிலத்தக மன்சிலத் உன்னுடைய ஆகிரத்திலே உன்னுடைய அந்தஸ்த் உன்னுடைய படித்தரம் இந்த ஆகிரி ஆயத்தின் தக்கர உஹா நீ ஓதுகின்ற கடைசி வசனத்தில் இருக்கிறது அதாவது எவ்வளவு அதிகமாக ஓதுகிறாயோ அவ்வளவு அதிகமான படித்தரத்தை உன்னால் அடைய முடியும் என்பதாக குர்ஆன் அவரிடத்தில் பேசும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த உலகத்தில் நாம் நமக்கான ஒரு வீட்டை அமைப்பதற்காக அயராது பாடுபடுகிறோம் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்மளுடைய வாலிபம் முழுவதையும் இந்த வீட்டை கட்டுவதற்காக நாம் செலவு செய்து விடுகிறோம் 25 ஆண்டுகளுக்கு மேலால் அவைகளை நாம் செல்வம் திரட்ட துவங்குகிறோம் அதிலே ஒரு 10-15 ஆண்டுகள் நாம் கழித்துவிட்டு கடைசியாக நாம் வீட்டிலே வந்து குடியேறுகின்ற பொழுது நம்மளுடைய ஆயுள் காலத்தினுடைய கடைசி பகுதியை நாம் நெருங்கி விடுகிறோம் ஆக இந்த சொற்ப காலத்திலே வாழ்வதற்கான இந்த வீட்டையே நாம் இவ்வளவு முயற்சி எடுத்து நம்முடைய ஆயுள்கள் முழுவதையும் செலவழித்து நாம் இதை கட்டுகிறோம் என்றால் மறுமை என்பது எத்தனை ஆண்டுகள் மறுமை என்பது 25 ஆண்டா இல்லை 2500 ஆண்டா இல்லை 25,000 ஆண்டா இல்லை தொடராக அது எத்தனை காலம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு மிக நீண்ட நெடிய காலமாகிய முடிவே இல்லாத அந்த உலக வாழ்க்கைக்கான வீட்டை கட்டுவதில் நாம் எவ்வளவு தூரம் நம்மளுடைய முயற்சி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளவுதான் நாம் முயற்சி செய்து கொண்டே இருந்தாலும் அதற்கான வீட்டை நம்மால் நிர்ணயம் செய்ய முடியாத அளவிற்கு மிக நீண்ட கால வாழ்வு எனவே அதற்கான அந்த வீட்டை அழகுபடுத்துவதற்காக நாம் குர்ஆனை பொருளுணர்ந்து
நிறுத்தி அழகான முறையில் தஜ்வீதோடு ஓதுவதற்கான பழக்கத்தையும் வளமையையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், நீங்கள் முதல் அடியை எடுத்து வைத்து விட்டீர்கள். இந்த மறுமைக்கான நம்மளுடைய இல்லத்தை அமைப்பதற்கான படிகளில் 18 படிகளில் முதல் படியை நாம் எடுத்து வைக்க துவங்கிவிட்டோம். அதுவும் 20 மணி நேரத்தில் நாம் முடித்திருக்கிறோம். 50% குர்ஆனிய வார்த்தைகளுக்கான பொருளை நாம் கற்றுவிட்டோம். இன்னும் முழு குர்ஆனையும் நிறைவு செய்வதற்கு 17 படிகளே இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், துஆ செய்து இதனை நாம் தொடர்ந்து நிறுத்தாமல் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான். மாஷா அல்லாஹ், 19 பாடங்கள் வரையிலும் குர்ஆனில் சுமார் 41,111 தடவைகள் இடம்பெறுகின்ற 232 வார்த்தைகளை நாம் கற்றிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். தொடரான 7 வீட்டு பாடங்களை நாம் கவனமாக படித்துக் கொள்வோம். 5 நிமிடம் குர்ஆனை பார்த்து ஓதுவது, 5 நிமிடம் குர்ஆனில் மனனம் செய்த பகுதியில் இருந்து ஓதுவது, பாட புத்தகத்திலிருந்து நாம் சொல் அட்டவணையிலிருந்தும் நாம் அந்த பாடங்களை திரும்ப திரும்ப பார்த்துக் கொள்வோம். 1 மணி நேரம் திருக்குர்ஆன் வார்த்தைக்கு வார்த்தையான பொருள்களையும் இலக்கணங்களையும் நாம் படிப்போம். நண்பர்களோடு நாம் கலந்துரையாடுவோம். தொழுகையில் வேறு வேறு சூராக்களை ஓதுவது கொண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோம். இதற்கான அல்லாஹ்விடத்தில் முழுமை பெறுவதற்காக அல்லாஹ்விடத்தில் ரப்பி ஜிதினி இல்மா என்கின்ற துஆவை நாம் அதிகம் செய்வோம். சொல் அட்டவணையை எப்பொழுதும் நாம் தொடர்ந்து பாக்கெட்டில் வைத்துக் கொள்வோம். ஆசிரியராக மாறுவோம். அதுதான் நல்ல கல்வியை மாணவனாக ஆகுவதற்கான இலக்கணம். கற்க சிறந்த வழி கற்பித்தலே. எனவே இதற்குண்டான பிபிடி முழுவதையும் பதிவிறக்கம் செய்து கொள்வோம். ஆசிரியர் பயிற்சி வகுப்புகளையும் நாம் அணுகுவோம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக்கல்லாஹும்மா வபிஹம்திக் நஷஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூப இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.